ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹோட்டல் ஸ்டேயில் வெஜ் குருமா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவு பட்டாணியை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 2 துண்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, 1 பிரிஞ்சா இலை, 1 பட்டை, 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வேக வச்ச பட்டாணியும் இது கூட சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், தனிமிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற குரம்பு மிளகாய்த்தூள், இது வந்துட்டு சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலகலப்பாக நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறியில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா பிடிச்சி வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடிங்க. குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாஃப்டான சப்பாத்திக்கு சுட சுட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.